ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கே அகாடமி குரூப் ஒனுக்காக வந்து வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க இதில் வந்து குரூப் ஒன்றும் சரி யூபிஎஸ்சியும் சரி நம்ம வந்து கிளியர் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அதை மெயின்ஸ் ஒரியன்டாக தான் என்றைக்கும் வந்து படிக்கணும் ஸோ அப்படின்னா மட்டும்தான் வந்து குரூப் ஒன்றும் சரி யுபிஎஸ்சி சரி கிளியர் பண்ண முடியும் ஏன்னா மெயின்ஸ் ஒரியன்டாக படிக்கும்போது போது ஃப்ளிம்ஸ் உடைய சிலபஸும் ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஆனால் இப்போது வந்து ரெண்டு டாபிக் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகணும் இப்போ வந்து குரூப் ஒன் சிலபஸும் ப்ரிலிம்ஸு சிலபஸும் குரூப் டூ உடைய ப்ரிலிம்ஸு சிலபஸும் ஒன்று தான் ஸோ குரூப் ஒனுக்கு படிச்சுருந்திங்கனாலே குரூப் டூக்கு ஈஸியாக தான் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடலாம் ஸோ குரூப் ஒனுக்கு வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு டைம் இருக்குமா இல்லையான்னு தெரில இந்த லாக்டவுன் வந்து எப்போ முடியுன்றது வேற தெரில ஸோ இந்த லாக்டவுன் எக்ஸ்டென் பண்ணது ஒரு நல்லதாக போச்சு நமக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இந்த லாக்டவுன் வேறு எப்போ முடியும்னு தெரில ஸோ இருக்கக்கூடிய காலம் குறுமே குறிய காலம்னு நினச்சிக்கோங்க நினச்சிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் புக்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸையெல்லாம் அந்த புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் எல்லாம் படிச்சுருங்க ஃபஸ்ட்டு ஸோ அதை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் புக் பேக் கொஸ்டின் தான் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து டாபிக் வைஸில் சிலபஸ் எடுத்துங்க சிலபஸ் எடுத்துட்டு டாபிக் வைஸில் படிங்க ஏன்னா ஃபுல் புக்கே படிச்சுட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்காது அத்தனையும் படிச்சுட்டு இருக்க முடியாது பத்தாவதுக்கு நம்ம படிச்சுட்டு ரிவிஷன் வேறு பண்ணணும் ஏன்னா ரிவிஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம் காம்படிஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மனசில் சிலபஸ் எடுத்துகிட்டு டாபிக் வைஸில் படிங்க எப்படின்னா இப்போ வந்து ஜாகிரஃபியில் பாருங்கள் பார்த்துட்டு அதில் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்ம வந்து என்ன கவனிக்கணும்னா இந்தியா வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இப்போ ஜாகிரஃபி படிக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு அட்லஸ் ஒன்று பக்கத்தில் வச்சுக்கோங்க ஆக்ஸ்ஃபோர்டு அட்லீஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அது இல்லாட்டி வந்து கவர்மெண்ட்டே வந்து டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அட்லஸ் கொடுத்துருப்பாங்க தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி ஸோ அதை கூட வாங்கிக்கிங்க பசங்க வச்சுருந்தாங்கன்னா அதை வாங்கிட்டு இப்போது வந்து லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா வந்து எத்தில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அதையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் அடுத்ததாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது மான்சூன் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க மான்சூன்ற டாபிக் வந்து இப்போது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்தில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாக்ரஃபிலாம் வரக்கூடிய பகுதிகளில் வந்து எங்கெங்கே கொடுத்துருக்காங்களோ அதை அத்தனையுமே படிச்சுருங்க ஏன்னா எங்கேருந்து வேணாலும் அவங்க எடுப்பாங்க ஸோ மான்சூன்ன்றது வந்து இந்தியாவுக்கு வந்து சவுத் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு அப்படின்ற ரெண்டு மான்சூன் இருக்கும் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக படித்திங்கனாலே போதும் டிஎன்பிசி வந்து அவங்க மான்சூன் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போது சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சிலபஸ்க்குள்ளேருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க ஆனால் ஏதோ ஒரு பக்கம் லிங்க் ஆகிருக்கும் நம்ம அது மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்க வேண்டியது அடுத்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரெயின்ஃபாலும் அதே மாதிரி தான் வெதர் கிளைமேட்டு இது எல்லாமே வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் வந்து இந்த டாப்பிக்கெல்லாம் எங்கெங்கே கவர் ஆகுதோ அதெல்லாம் வந்து படிச்சுருங்க